வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்தியான ஈஸியான பீட்ரூட் பொரியல் ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ரெசிபி பாத்தீங்க அப்படினா நீங்க குக்கிங் கத்துக்கிற பிகினர்ஸா இருந்தாலும் சரி இல்ல பேச்சுலர்ஸா இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியா குவிக்கா பண்ணி முடிச்சிரலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பீட்ரூட் பொரியல் பண்றதுக்கு பாத்தீங்கனா ஒரு 150 கிராம் பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன். கடாயில 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அது பொரிய ஆரம்பிச்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டதுமே ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போக வதங்கினா போதும். ரொம்ப பொன்னிறமா வதங்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இப்பதான் புதுசா குக்கிங் கத்துக்கிற பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இது ஸ்பெஷலா உங்களுக்கான ரெசிபி தான். ஏன்னா ஈஸியான ரெசிபிஸ் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம் குக்கிங் புதுசா கத்துக்கும் போது. ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த ரெசிபியெல்லாம் வந்து நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம துருவி எடுத்து வச்ச பீட்ரூட் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-4 நிமிஷம் வரைக்கும் நல்ல அந்த எண்ணெயிலே வந்து பீட்ரூட்டை வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவும் வந்துடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்க போகிறோம். கட் பண்ணி பீட்ரூட்டை சேர்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வைக்கலாம். நம்ம துருவி தான் சேர்க்குறோம் அப்படின்றதுனால அந்த பீட்ரூட் மூடி போட்டு வேகும் போதே கொஞ்சமாக அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு வேக வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இப்போ பாருங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, தண்ணி எதுவுமே இல்லை. தண்ணி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தெளிச்சு வேக வைங்க, சேர்த்து நிறைய ஊற்றி வேக வைக்க வேண்டாம். இதில் கொஞ்சமாக துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் துருவல் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா உடச்ச நிலக்கடலை இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து 1-2 பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்மளோட டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.